வெல்கம் டு வேர் ரியாக்ஷன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நம்ம ரிஷி பீடியா சேனல்ல இருந்து அனலிஸ் கோஸ்ட் அட்டாக் அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை நம்மளுக்கு சஜஸ்ட் பண்ணது வந்து ஸ்பிளண்டர் சரண் அண்ணா. அவர் தான் இந்த வீடியோவை பல முறை சொல்லிட்டாரு. இதில் வச்சு ஒரு சம்பவமே இருக்குது இப்போ. அதாவது இந்த மேடம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நான் டைரி எடுத்து ஓன் பண்ணி பார்க்குறேன். ஒரு டைரியில் அரை பக்கம் காணோம். என்னடா இது, இவ்வளோ பெண்டிங் வச்சிட்டோமா வீடியோ? இவ்வளோ பெண்டிங் நம்ம வைக்கவே இல்லையே, நான் ஷாக் ஆகிட்டேன். நம்ம எல்லாம் கேட்கலாம், டக்கு டக்குன்னு பண்ணிட்டு தானே இருக்கோம், எப்படி இவ்வளோ பெண்டிங் ஆகும்னு யோசிக்கிறேன். திருப்பி திருப்பி பிரேஜு பார்த்தா அந்த ஒரு 10 வீடியோ லிஸ்ட் இருக்குது, அதே தான் ரிப்பீட்டடாக இருக்குது. என்னடான்னு பார்த்தா, இந்த அண்ணா எத்தனை முறை கேட்டிருக்காங்களோ அத்தனை முறை இந்த மேடம் எழுதி வச்சுருக்காங்க. அந்த அண்ணா எத்தனை முறை கேட்டிருக்காங்களோ அதே வீடியோ தான். அதாவது ஆர்டர் தான் மாறி இருக்குது. அதாவது 4-3-2-1 இல்லை 1-2-3 அப்படி ஆர்டர் மாறி இருக்குது. எத்தனை முறை அந்த அண்ணா கேட்குறாங்களோ அத்தனை முறை இந்த தங்கையும் அதே மாதிரி எழுதி வச்சுருக்காங்க. ஏமா, அவர் தான் அத்தனை முறை கேட்குறாங்கன்னா ஒரு முறை எழுதுனா போதாதம்மா, நம்ம பண்ணதானமா போகிறோம் அப்படின்னு. இல்லடா, அவர் ஒரு ஒரு முறையும் வேறு வேறு வீடியோ கேட்குறாருன்னு நினச்சி நான் எழுதிட்டேன் அப்படின்றாங்க. ஏன்னா ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு புது புது வீடியோவும் கேட்பாரு. ஸோ எல்லாத்தையும் எழுதிட்டே இருப்பேன். ஒரு ரெண்டு நாள் கழிச்சு மறுபடியும் அதில் ஃபர்ஸ்ட்லேருந்தே கேட்பார் போல இருக்கு. எனக்கு அது தெரியாது, முன்னாடி எழுதுந்து நான் மறந்துருப்பேன். ஸோ திரும்ப சொன்ன புது வீடியோ போல இருக்கு. ஏன்னா அது குழப்பமாக இருக்கும் எனக்கு. ஸோ ரெண்டு திரும்ப உட்காந்து அதை எழுதிக்கிட்டே இருப்பேன். அப்போ திடீர்னு வந்து ஒரே கமெண்ட்டில் ஒரு 10 வீடியோ மொத்தமாக சொல்லியிருப்பாரா, அதையும் உட்காந்து மறுபடியும் எழுதிட்டு இருப்பேன். ஒரு முறை சொல்லுங்க, நான் போதும், நாங்க எழுதிட்டோமா, கண்டிப்பா பண்ணதான் போறோம், பண்ணாம இருக்கவே மாட்டோம். இப்ப நாங்க ரிஷிபீடியா நெக்ஸ்ட் டைம் எடுக்கிறோமா, நம்ம சரண் அண்ணா சொன்னது என்ன வீடியோ இருக்கு அதை ஃபர்ஸ்ட் முடிப்போம் அப்படின்னு தான் நாங்க எடுப்போம். ஸோ அதை தாண்டி நாங்க போவே மாட்டோம், கவலையே படாதீங்க. ஒரு முறை சொல்லிட்டீங்களா, நாங்க கண்டிப்பா அதை தான் பண்ண போறோம். இப்போ இந்த இன்னைக்கு இந்த வீடியோ பண்றோமா, அடுத்து நீங்க என்ன கேட்டிருக்கீங்களோ நெக்ஸ்ட் அதை தான் பண்ணுவோம், கவலையே படாதீங்க. ஸோ ரிஷிபீடியான்னு பண்ணும்போது கண்டிப்பா நீங்க கேட்குற வீடியோ வந்துடும். இப்போ எக்ஸ்ட்ரா 2 சேனல் வர சொல்லியிருக்காரு, அதுவும் கண்டிப்பா வந்துடும். கண்டிப்பா எல்லாம் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்கறது எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்க டவுட்டே படாதீங்க. என்ன வீடியோ கேட்குறோமோ அதை தான் பண்ணிட்டு நாங்கள் யோனா யோசிக்கிறது நடுநடுல அப்படி போட்டுப்போம். பட் நம்ம ஃபேமிலி என்ன கேட்குறாங்களோ முதல்ல அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணுவோம். இது எப்படி இருக்குன்னா, இந்த ஒரு கடை ஷாப்ல வச்சிருந்தாங்கன்னா கை கூப்பி வணக்க வச்சுட்டு கஸ்டமர்ஸ் விருப்பம் தான் எங்க விருப்பம் அந்த மாதிரி இருக்குது. சொல்றது பார்த்தனா நாங்க அப்படிலாம் ஐஸ்லாம் வைக்கலீங்க, நாங்க நடக்கத சொல்றோம். நம்ம சேனல் ஆரம்பத்துல ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும் என்ன சொல்றோமோ அதான செஞ்சுட்டு. நம்ம ஒண்ணு ஐஸ் வைக்கலையே, ஐஸ்ன்னு சொல்ல, நீ சொன்ன அந்த டோன் வந்து எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு, அந்த மாதிரியே இருந்தது. ஓ, கலாய்க்கு கலாய். சரி, இப்ப சிரிச்சிட்டோம், அது பே வீடியோ பார்க்க போறோம். உள்ள என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பாப்போமா பாக்கலாம். நான் 4th படிக்கும் போது எனக்கு ஜாயின் ஒரு ஃப்ரெண்டு இருந்தான். அவன் சர்ச்சில் சொன்னாங்கன்னு சொன்னால் நம்ம எல்லாரும் செத்த அப்புறம் தூங்குற மாதிரி ஆயிடுவோம், திடீர்னு தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சுப்போம், பக்கத்தில் ஒரு தேவதை ஒரு ஏஞ்சல் உட்காந்துட்டு இருப்பாங்க. கேளு, உனக்கு என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் இருக்கோ கேளு அப்படின்னு கேட்பாங்க. நம்ம என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்குறோமோ அது எல்லாத்துக்குமே அவங்ககிட்ட ஆன்சர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னான். அதை அவன் ரொம்ப நம்பினான் கூட. அந்த டைமில் எனக்கும் அது உண்மை தான் தோணுச்சு. உடனே நானும் அவனும் ஒரு பெண்ணும் பேப்பரும் எடுத்து, சப்போஸ் அப்படி ஒரு ஏஞ்சல் உண்மையிலே வந்தால் என்னெல்லாம் கேட்போம் அப்படின்னு சொல்லி ஒரு 10 கொஸ்டின் எழுதணும். என்ன எழுதணுங்கிறது எங்கள் ரெண்டு பேருக்குமே தெரியாது. அப்புறம் ரெண்டு பேர் எழுதுனதே வச்சு பார்க்கும்போது நிறைய கொஸ்டின்ஸ் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் ரெண்டு பேர்லையுமே இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பே இருக்கா இல்லையா, அதுக்கு பதில் சொல்ற ஒரு வீடியோவா தான் இது. ரொம்ப மோசமா இருக்கு, எனக்கு ஏன் டவுட். நான் தான் ரிஷி, வெல்கம் டு ரிஷிபீடியா. '1978 அப்போ ரெண்டு சர்ச் ஃபாதர் ஒரு அப்பா அம்மா மேல, அவங்க 4 பேரும் சேர்ந்து அந்த அப்பா அம்மாவோட பொண்ணை கொன்னுட்டாங்கன்னு ஒரு கேஸ் வருது. அந்த பொண்ணு யாருன்னா அனலீஸ் மிச்சல். ஜெர்மனில இருந்த அனலியோட ஃபேமிலி, நம்ம எல்லாரும் மாதிரியே ஒரு நார்மல் ஃபேமிலி தான். அம்மா அப்பா அனலி, அனலியோட அக்கா, அது போக டெய்லி பைபிள் படிக்கிற, வார வாரம் சர்ச்சுக்கு போற ஒரு ஸ்ட்ரிக்டான கேத்தலிக் ஃபேமிலி. அனலிக்கு ஒரு 16 வயசு இருக்கும் போது காலையில ஆன உடனே அவங்க ரூம்ல இருந்து எந்திரிச்சு வரல. உள்ள என்னன்னு போய் பார்த்தப்போ அவங்க அன்கான்சியஸா படுத்துட்டு இருந்தாங்க. ஃபேமிலியில இருந்து எல்லாரும் போய் எழுப்பின உடனே அனலி நார்மல் ஆயிட்டாங்க. மறுபடியும் 6 கழிச்சு இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கவும் அவங்க அப்பா அம்மா சேர்ந்து அனலி அவங்க ஃபேமிலி டாக்டர் கிட்ட கூப்பிட்டு போறாங்க. ஆனா இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கேஸ்ங்கிறதுனால நரம்பு சம்பந்தப்பட்ட டாக்டர் ஒரு நியூரோலஜிஸ்ட் கிட்ட அந்த ஃபேமிலி டாக்டர் அனலி அனுப்புறாரு. அந்த நியூரோலஜிஸ்ட் டாக்டர் லியூதி பிரைன் ஸ்கேன் எடுக்கிறாங்க. நார்மலா இருக்கு, நைட் அன்கான்சியஸ் ஆயிருக்காங்க, ஆனா ஸ்கேன்ல ஒண்ணும் தெரியல. ஒருவேளை சீஜர்ஸ், வலிப்பு வந்திருக்குமோ அப்படிங்கிற சந்தேகத்துல டிலான்டின் அப்படின்ற மருந்தை சேஃப்டிக்கு தராங்க. இந்த மருந்தை சாப்பிட ஆரம்பிச்ச உடனே ஒரு 6 எந்த பிரச்சனையும் இல்லை. இது 1972. ஆனா ஒரு வருஷம் கழிச்சு 1973 அனலிஸ்க்கு அன்கான்சியஸ் ஆகிறத தாண்டி
சில விஷயங்கள் நடக்குது. திடீர்னு ஒரு நாள் தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு கதவை யாரோ வேகமா அடிக்கிறாங்க அப்படின்னு ஆனலிஸ் அழ ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனலிக்கு உடம்பு சரியில்லை, மெடிக்கேஷன்ல இருக்காங்க. சோ இதெல்லாம் நார்மல் தான் சொல்லி பேரண்ட்ஸும் விட்டாங்க. கொஞ்ச நாள்ல ஒரு ரெண்டு மூணு பேர் யாரோ என்ன கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிற சவுண்ட் எனக்கு கேக்குது. ஆனா அந்த வாய்ஸ் நம்ம ஃபேமிலியில இருக்க யாரோட வாய்ஸும் கிடையாது அப்படின்னு ஆனலிஸ் சொல்றாங்க. இதை ப்ரூவ் பண்றதுக்காக அவங்க அப்பா அம்மா பாரு, உன் பக்கத்துல தானே உங்க அக்காவும் படுத்துட்டு இருக்கா, உனக்கு யாராவது கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சானே, அவங்க அக்கா இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க யாரோ என்னை கூப்பிட்ட மாதிரி கேட்கல, ஆனால் கொஞ்ச நாளாகவே யாரோ கதவை அடிக்கிறது எனக்கு கேட்குது அப்படின்னு சொன்னாங்க. நம்மள எந்த பிரச்சனையும் இல்லாத இன்னொரு பொண்ணும் அதையே சொல்லும்போது அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாம மறுபடியும் டாக்டர்கிட்டே போகிறாங்க. அந்த டாக்டர்கிட்ட தான் ஆனலி ஃபுல்லாக ஓப்பன் அப் பண்ணுறாங்க. நிறைய பேர் மூஞ்சி எனக்கு தெரியுது, நிறைய பேர் பேசுறது கேட்குது, என்னை யார் யாரோ கூப்பிடுறாங்க, என்னை சுற்றி எப்பயுமே ஒரு அஞ்சாறு பேர் இருக்கா மாதிரி இருக்கு, பட் என்னால் இதை யார்கிட்டையுமே சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது ஒரு நாள் அவன் நைட்டு யாரோ கதவு வேகமாக தட்டுறாங்கன்னு அழுது அலறி உட்காந்துட்டு இருந்தா, கண்ணை இறுக்கமாக மூடிட்டு உட்காந்துட்டு இருந்தா, நான் போய் அவளை கூப்பிட்டு ஒன்றும் ஆகலை, பயப்படாத டக்குன்னு அவள் கண்ணை திறந்தா, அவங்களோட எக்ஸாக்ட் வேர்ட்ஸ், ஆனலியோட அம்மாவோட எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் என்னன்னா, அந்த பொண்ணோட கண்ணு, ஆனலியோட கண்ணு ஜெட் பிளாக், ஃபுல் பிளாக்ல இருந்துச்சு அப்படின்னு அவங்களும் டாக்டர் கிட்ட கன்ஃபியூஸ் பண்றாங்க. டாக்டருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணோன்னே தெரியல. ஸ்கேன் பண்ணியாச்சு, டெஸ்ட் பண்ணியாச்சு, சைக்கியாட்ரிக் எவாலியூஷன் பண்ணியாச்சு, ஆனால் இதில் வேற ஏதோ தப்பாக இருக்கு. ஒரு நாள் மிட் நைட்டு அனலியோட அம்மா அனலி தூங்கிட்டாளான்னு செக் பண்ணுறதுக்காக படிக்கட்டேறி மேலே போய் அவங்க ரூமை ஸ்லோவாக ஓப்பன் பண்ணலான்னு போகும்போது டோருக்கு வெளியே ஆறு பேர் உட்காந்து மாறி மாறி பேசிக்கிட்ட மாதிரி கேட்டிருக்கு. உடனே டோர் திறந்து பார்த்தப்போ ஆனலி மட்டும் பெட்லேருந்து எழுந்திரிச்சு உட்காந்து வாயில் லிப் மட்டும் அசைஞ்சிட்டே இருந்திருக்கு. இப்போ அந்த ஃபேமிலிக்கு ஆனலிக்கு உடம்புல மென்டலி ஏதாவது பிரச்சனையா, இல்லை இந்த வீட்டில் பேரநார்மலாக ஏதாவது இருக்கான்ற சந்தேகம் வந்துச்சு. ஏன்னா நல்லா இருந்த ஆனலியோட அக்காவுக்கு கதவு அடிக்கிற சவுண்டு கேட்டிருக்கு. இவங்களுக்கு ஆறு பேர் பேசுகிற வாய்ஸஸ் இவங்களே கேட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு ஸ்லீப் ரொட்டீனை ஃபிக்ஸ் பண்ணலாம், ஆனலியை எப்படியாவது தூங்க வைக்கலான்னு டாக்டர்ஸ் டெக்ரெட்டால் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரக், தூக்க மாத்திரையை ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரக்கு கொடுத்தோம், பேஷண்ட்டை தூங்க வைக்க முடியல. ஒரு நாள் அவங்க அம்மா உள்ளே போகும்போது ஆனலி ரூமில் இருந்த ஸ்பைடர்ஸ் எல்லாம் பிடிச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. ரொம்ப வாரமாக ஒழுங்காக சாப்பிடாம தூங்காமல் பார்க்குறதுக்கே ரொம்ப ஒல்லியாக ரொம்ப பாவமாக ஸ்பைடர்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்ததுனால அதை நிப்பாட்டுறதுக்காக அவங்க அம்மா அவங்க அக்காவை கூப்பிட்டு கிட்ட போய் ஸ்டாப் பண்ண சொல்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா கோர்ட்டில் மென்ஷன் பண்ண வேர்ட் ராக்டால், ஆனலி அந்த பாவமாக இருந்த ஆனலி அவங்க அக்காவை ராக் டால் ஒரு பொம்மை மாதிரி வயிற்றுல பிடிச்சி தூக்கி போட்டிருக்காங்க. சரி, எதுவுமே சாப்பிடாததுனால பசியில் ரொம்ப அக்ரெசிவாக இருக்காங்களோன்னு அவங்க அம்மா உடனே ஒரு ஆப்பிள் எடுத்து ஆனலி கையில் வச்சுருக்காங்க. ஆனலி அவங்க அம்மாவை பார்த்து சத்தமாக கத்தினே ஒரே கையில் அந்த ஆப்பிள் அழுத்திருக்காங்க, வெடிச்சு தூள் தூளாக செதறி இருக்கும். இதை படித்த உடனே நான் வந்து என் கையில் வச்சு ஸ்குவீஸ் பண்ண பார்த்தேன். நான் 110 கிலோ இருக்கேன், என்னால அந்த ஆப்பிள் பங்க்சர் பண்ணி ஃபிங்கர்ஸ் உள்ள கூட போல. கடைசியா இந்த ப்ராப்ளம்க்கு யார்கிட்ட ஆன்சர் இருக்கோ அவங்க கிட்ட தான் எடுத்துட்டு போக முடியும். சர்ச் ஃபாதர் ஃபாதர் ராட்விக் கிட்ட போறாங்க எக்ஸாசிசம் பண்ண. நம்ம ஊர்ல எப்படி கோயிலில் உட்கார வச்சு வேப்பிலையெல்லாம் வச்சு பேய் ஓட்டுவாங்களோ, அதே மாதிரி சர்ச்சில் ப்ரீஸ்ட் வந்து யார் பொசஸ்டாக இருக்காங்களோ அவங்கள சுற்றி நிறைய கிராசஸ், ஜீசஸ் இருக்கிற கிராசஸ் வச்சுட்டு பைபிள் படிப்பாங்க. இதுதான் எக்ஸாசிசம், அந்த பேயை போக வைக்கிறதுக்காக. ஆனலிக்கு அந்த எக்ஸாசிசம் பண்ணலாம் தான் ஃபாதர் ராட்விக்கை வீட்டுக்கு வர வைக்கிறாங்க. ஃபாதர் ராட்விக், எனக்கு இதை பற்றி அவ்வளோவா தெரியாது, ஆனால் ஃபாதர் ரென்ஸ் எக்ஸாசிசம் பண்ணுவார் அப்படின்னு ஃபாதர் ரென்ஸை கூப்பிட்டுக்கிட்டு ஆனலிஸ் வீட்டுக்கு போகிறாங்க. September 24, 1975 அன்னைக்கு ஆனலி கிட்ட ஃபர்ஸ்ட் எக்ஸாசிசம் நடக்குது. ஃபியூச்சரில் என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த எக்ஸாசிசம் பண்ணுற செஷன் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்பாங்க. இந்த கேஸில் அந்த மாதிரி இருக்கிற ரெக்கார்டிங்ஸ் மொத்தம் 42. அதில் ஒரு ரெக்கார்டிங் இந்த வீடியோவோட கடைசியில் ப்ளே பண்ணுறேன், கொஞ்சம் டிஸ்டர்ப். எனக்கு பர்சனலாக கிறிஸ்டியானிட்டியில் இருக்கிற எக்ஸாசிசம் பேய் ஓட்டுற ப்ராசஸ் பற்றி கிளியராக தெரியாதுங்கிறதுனால வேட்டிகன் சிட்டியில் ஃபாதராக இருக்கிற ஃபாதர் கேரி தாமஸோட வீடியோ ஒன்று பார்த்தேன். ஒருத்தர் உடம்புக்குள்ள ஆவி போயிருச்சுன்னா அவங்க பொசஸ்ட் ஆயிட்டாங்கன்னா அது உண்மைதானான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நாலெட்ஜ் ஆஃப் ஹிடன் திங்ஸ், அவங்களுக்கு சுத்தமாக தெரிய வாய்ப்பே இல்லாத நிறைய விஷயத்த சொல்லுவாங்க. ஏன்னா பொசஸ்டாக இருக்கிற எல்லாருமே அவங்க தலைக்குள்ளே ஏதோ வாய்ஸஸ் கேட்டுக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த வாய்ஸஸ் தான் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் அவங்களுக்கு தரும். அடுத்து அவங்க உடம்புக்கும் அவங்க ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்துக்கும் சம்மந்தமே இருக்காது, ரெண்டு மூணு பேரோட ஸ்ட்ரென்த் அவங்கக்கிட்ட இருக்கும். கடைசியாக சீஷர்ஸ், அடிக்கடி வலி போடுறது, அவங்க கை கால் கண்ட்ரோல்லாம் இழந்து அன்கான்ஷியஸ் ஆயிடுவாங்க. இது எதனாலனா வேற ஏதோ ஒரு ஆவி நம்ம உடம்புக்குள்ள வர ட்ரை பண்ணும் போது நம்ம உடம்பு அதை ஃபைட் பண்ணும், அந்த டைம்ல நடக்கிறது தான் சீஷர்ஸ். இப்போ நம்ம பார்த்தா இது எல்லாத்தையும் சொல்லியிருந்தாரு ஃபாதர் கேரி தாமஸ். இதையும் ஆனலி கேஸையும் பார்க்கும்போது வலிப்பு ஃபர்ஸ்ட் ஆனலிக்கு சீஷர்ஸ் வந்தப்போ தான் இந்த எல்லா பிரச்சனையுமே ஆரம்பிச்சது. பிசிக்கல் ஸ்ட்ரென்த், அவங்க வெயிட்டே இருக்கிற அவங்க அக்காவை பொம்மை மாதிரி தூக்கி போட்டது ஒரு ஆப்பிள ஒரு கையாலேயே டெஸ்ட்ராய் பண்ணது. ஹிடன் நாலெட்ஜ்,
தெரிய வாய்ப்பே இல்லாத ஒரு விஷயம் தெரியறது. ஃபாதர் ராட்விக் இன்னொரு ஃபாதர் ரென்ஸை கூப்பிட்டுட்டு ஆனலி வீட்டுக்கு எக்ஸாசிசம் பண்ண போனார்ல, அப்போ ஆனலி கத்திக்கிட்டே இருக்கும்போது வேலண்டைன் ஃபிளிஷ்மேன் அப்படின்ற ஒரு பேரை சொன்னாங்க. யார் இந்த ஃபிளிஷ்மேன் அப்படின்னு பார்த்தா 1500ஸில் 500 வருஷத்துக்கு முன்னாடி ஃபாதராக இருந்த வேலண்டைன் ஃபிளிஷ்மேன் டார்க் ஃபோர்ஸஸ் நிறைய பிளாக் மேஜிக்லாம் பண்ணதுனால அவரை சர்ச்லேருந்தே வெளியே அமைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன ஆனார்ன்றதை பற்றி எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. ஃபாதர் ஃபிளிஷ்மேன் ஒரு தப்பான வழியில் போயிட்டாரு, ஒரு பேட் எக்ஸாம்பிள் ஆயிட்டாருங்கிறதுனால ஃபுல் பைபிள்லேயோ சர்ச்லேயோ அவரோட பேரை ஒரு இடத்துல கூட மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ ஆனலிக்கே அவரை பற்றி தெரிய வாய்ப்பே இல்லை. சர்ச்சில் ப்ரீஸ்ட் ஆகணும்னா எல்லாராலையும் ஆயிட முடியாது, அதுக்கு போய் ஒரு இடத்துல படிச்சுட்டு வந்தால் தான் ஆக முடியும். அங்கே மட்டும்தான் வேலண்டைன் ஃபிளிஷ்மேனை மென்ஷன் பண்ணுவாங்க. ஆனால் ஆனலி வேலண்டைன் ஃபிளிஷ்மேன் எனக்கு தெரியும், நான் அவரை பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க. நாலெட்ஜ் ஆஃப் ஹிடன் இன்ஃபர்மேஷன். ஒரு வருஷம் கழிச்சு 1976 ஆனலி சுத்தமாக சாப்பிடாம வெறும் 36 கிலோ தான் இருந்தாங்க. 36 kgs. தலையை செவுத்துல முட்டிக்கிறது, அவங்களே கடிச்சுக்கிறதுன்னு செல்ஃப் ஹார்ம் பண்ணிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்கள கட்டி போட்டால் தான் ஸ்டாப் பண்ண முடியும்னு அவங்க அப்பா அம்மா அக்கா ஃபாதர்னு 4 பேர் சேர்ந்து 36 கிலோ இருந்த ஆனலியை கட்டி போட முடியல. 67 எக்ஸாசிசம் செஷன்ஸ்க்கு அப்புறம் June 13, 1976 அன்னைக்கு ஆனலியோட பெட்ரூமை திறந்து பார்த்தப்போ அவங்க உயிரோடு இல்லை. ஆனலியோட டெத்தில் மர்மம் இருக்குங்கிறதுனால கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆட்டோப்சி போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்போ ஆனலியோட பிரெயின் ரொம்ப ஹெல்த்தியாகவே இருந்திருக்கு. பொதுவாக பிரெயினில் சர்டன் டேமேஜ் இருந்தால் தான் வலிப்பு சீஜர்ஸ் வருமா, ஆனால் ஆனலியோட பிரெயினில் அந்த மாதிரி எந்த டேமேஜஸும் இல்லை. பல நாள் சாப்பிடாதவங்க வயிற்றில் நிறைய ஆசிட் செக்ரெட் ஆகி அல்சர்ஸ் இருக்கும். ஆனலி கிட்டத்தட்ட மாத கணக்கில் அவங்க சாப்பிடவே இல்லை, ஆனால் அவங்க வயிற்றில் அல்சர்ஸ்க்கான அறிகுறி கூட. இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. நான் வீடியோவில் சொன்ன மாதிரியே இப்போ ரெக்கார்டிங்ஸ் ப்ளே ஆக போகுது. இது ஆத்தென்டிக்கான நீங்கள் கூகுள்லேயே போயிட்டு ஆனலிஸ் கேஸ் ரெக்கார்டிங்ஸ்னு போட்டிங்கனாலே அந்த ஃபாதர் எக்ஸாசிசம் பண்ணும்போது ரெக்கார்ட் பண்ண டேப்ஸ் தான் அவைலபிளாக இருக்கும், அதுதான் நீங்கள் கேட்க போறீங்க. ஸோ அதிகமாக பயப்படுறவங்க தனியாக இருக்கவங்க வீடியோ இதோட முடிச்சுக்கோங்க. கேட்கவே விரும்பல. Hi smart dude. Si ma c'entrai. Dei tabbi di audio da. என்ன வருமோ, நானே வீதியில் தான் இருக்கேன், இருட்டாவே காட்டுறாங்களா? சவுண்ட் வேற வந்துட்டே இருக்கு. வீடியோ ரொம்ப பயங்கரமாக தான் இருந்தது. அது கிளைமேக்ஸில் வச்சு செஞ்சிட்டாரு. இதெல்லாம் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. கிளைமேக்ஸில் இவங்க காசு மூடிட்டாங்க. எனக்கு நான் ஃபேஸில் பயத்தை காட்டலையே தவிர உள்ளே நடுங்குது, காலெலாம் நடுங்குது எனக்கு. அது வீடியோவில் காட்டாமல் மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தேன் நான். ஆனால் ஒரு நிமிஷம் உடம்பு சிலுத்துச்சு அந்த வாய்ஸ் சேஞ்ச் அவர். ஏன்னா அது ஒரு நார்மல் பொண்ணோட வாய்ஸ் மாதிரியே இல்லை, ரொம்ப அக்ரெசிவான ஒரு வாய்ஸாக இருக்குது. அது என்னது எப்படி சொல்கிறது, இத்தனை நாள் சாப்பிடாமல் இருந்து இப்படி இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ வாய்ஸ் வரவே வராது. ஸோ இது கொஞ்சம் வினோதமாக தான் இருக்குது. நல்ல வேலை நான் கேட்கல, ஏன்னா அது கேட்டேன்னா எனக்கு அப்படியே ட்ரீம் வந்துடும் நைட்டில். ஸோ ரொம்ப பயமாக இருக்கும், நான் கேட்கவே விரும்பலாது. நல்லது தான், அது ஒரு மாதிரி மந்திர சொல் மாதிரி தான் இருந்தது. ஒரு நார்மலாக அவங்க அதாவது கேட்குற கேள்விக்கு பதில் சொன்ன மாதிரி இல்லை, ஏதோ மந்திர சொற்கள்லாம் சொன்ன மாதிரி தான் இருந்தது. நான் ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன்னா மல்டிபிள் பர்சனாலிட்டி அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம அண்ணன் படம் பார்த்துருக்கோம், எனக்கு அதுதான் மைண்டில் ஓடிச்சு. ஸோ அதுவுமே அப்படி தானே இருக்கும், ஒரு 5-6 கேரக்டர் வந்து மாறும், அப்படி மாறுறப்ப அந்த கேரக்டருக்கு உண்டான பவர் அது எல்லாமே அவங்களுக்கு வரும். ஸோ அந்த மாதிரி தான் நினச்சேன். பட் கண் வந்து பிளாக் ஆகிறது, உடம்பு ஃபுல்லாக ஒல்லி ஆகிடுச்சு, அதுவும் பல மாதம் சாப்பிடலங்கிறது, இது அந்த ஆப்பிள் வருது உடச்சது, அது எல்லாமே ரொம்ப அபூர்வமாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ அந்த மல்டிபிள் பர்சனாலிட்டின்னு வச்சுக்கிட்டாலும் ஒன்றுமே சாப்பிடல, உடம்புல எனர்ஜியே இல்லை, அப்படியே இருக்காங்கன்றப்போ ஒரு பொண்ணை தூக்கி அடிக்கிற அளவுக்கு பவர் வருமானது ஒரு டவுட்டு. இது ரெகுலராக இருந்துட்டு அந்த மல்டிபிள் பர்சனாலிட்டி இருந்தால் கூட அந்த எனர்ஜி அவங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
இது எதுவுமே இல்லை ஆனால் எனர்ஜி இருக்குது, அதுவும் வயிற்றுல புண்ணாவில் பிரெயினும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்றப்போ கொஞ்சம் வினோதமாக தான் இருக்குது. அதுவும் 16 வயசு பொண்ணு தான், வாழ்க்கையே வாழலை, ஃபுல்லாக அப்படியே அந்த மாதிரியே இருந்துட்டு அப்படியே இறந்ததும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் பார்க்கும்போது நான் சரி இப்போது அப்படி கூட நினச்சேன் நான், அதாவது என்ன புக்கை பார்த்துருப்பாங்க அதில் படிச்சிருப்பாங்க அது என்ன அஃபெக்ட் ஆகிருக்கும் அவங்களுக்கு, அதுவே ஒருவேளை இப்போது ஒன்றே ஒன்றுத்தையே நினச்சிட்டு இருந்தா அந்த பயம் வரும் இல்லையா. ஒரு புக்ஸ் படித்தா இப்போ இந்த சேனல் பார்த்தா இப்போ இவங்க சொல்கிறாங்க இல்லையா கனவுல வந்துடும் அது ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுன்ட்டு. ஸோ அந்த மாதிரி நினச்சேன். பட் அந்த பொண்ணு அந்த புக்கையும் படிக்கலை, அந்த விஷயத்தை இது வரைக்கும் அந்த பேர் கூட அந்த பொண்ணு கேள்விப்பட்டது கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ இதெல்லாம் அதுக்கு வருது அப்படின்றது ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருக்குது, அது குழப்பமாகவும் இருக்குது. அதுவும் இல்லாமல் தங்கச்சிக்கு டோர் தட்டுற மாதிரி சவுண்டு கேட்டிருக்கு, அம்மாவுக்கு வந்து 4-5 பேருக்கு பேசுகிற மாதிரி கேட்டிருக்குது. அப்பவும் வந்து அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் அனுப்பியிருக்காங்க, இப்போ அவங்களுக்கு தானே கேட்டுது, அப்போ அவங்களும் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாங்க இல்லை இல்லை. ஸோ அது கொஞ்சம் லேட்டாக பண்ணிட்டாங்களோ அப்படின்ட்டு, ஆனால் அவங்க வந்துமே அவங்களால சரி பண்ண முடியல அது. எனக்கு அந்த லாஜிக் இடிக்குது தான், ஏன்னா இப்போ மல்டிபிள் பர்சனாலிட்டினா கண்டிப்பாக இன்னொருத்தர் கேட்க வாய்ப்பே இல்லை, தங்கச்சிக்கும் கேட்டிருக்குன்னா அது ஒரு நல்ல இன்ட்டு தான். ஸோ அது எப்படி சாத்தியம் அப்படின்னு தெரியல. இவங்களுக்கு மட்டும் கேட்டுது, இவங்களுக்கு மட்டும் தான் சரி, இவங்களுக்கு மட்டும் பாதிச்சிருக்குன்னு சொல்லலாம், அவங்களுக்குமே கேட்குதுன்னா கொஞ்சம் டவுட்டு தான். அதேமாதிரி அம்மா வந்து எட்டி பார்க்குறப்போ இவங்களே தான் வாய்ஸ் மாறி மாறி பேசியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு கேட்கல, வந்து எட்டி பார்க்குறப்போ அந்த பொண்ணே வந்து வேற ஒரு 6-5-6 வாய்ஸில் மாற்றி மாற்றி தனக்குள்ளேயே பேசினு இருக்கு. அதே தான் கிளைமேக்ஸில் அந்த அவருக்கு போட்ட பிளேலேயே அப்படி தான் இருந்தது. ஃபஸ்ட்டு ஒரு வாய்ஸ் வந்தது, நடுவில் ஒரு வாய்ஸ் மாறுது, ஃபஸ்ட்டு ஒரு அந்த பொண்ணு சின்ன பொண்ணு வாய்ஸ்லேயே கலந்த மாதிரி இருக்குது, அதுக்கப்புறம் கொஞ்சம் ரகடாக ஒரு கரகர வாய்ஸ்லேயே கொஞ்சம் இதுவாக இருந்தது. ஸோ 2-3 வாய்ஸ் அதுலேயே தெரிஞ்சது டிஃப்ரெண்ட்டு. இப்போ நம்ம இதை என்ன சொல்கிறது, இப்போ நடந்து பல வருஷம் ஆகுது, இப்போ கேட்கறதுக்கே நம்மளுக்கு உடம்பு சிலுக்குது, பயப்படுறோம். அந்த வீட்டில் இருந்தவங்க மனநலம்லாம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு யோசிக்கிறா, அது நேரில் பார்த்துருக்காங்க, அந்த ஊரில் அதை பற்றி கேள்விப்பட்டு அந்த டைமுக்கு அது எப்படி இருந்திருக்குன்னு யோசிக்கிறேன். இப்போயே நம்மளுக்கு பயம்னா அப்போல்லாம் எப்படி பயந்து நடுங்கியிருப்பாங்க அப்படின்னு தோணுது. அப்போ வந்து இது ஒரு ஃபாதர் நேம் வந்து அவங்க சொன்னாங்கன்னு சொன்னாங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அது பல இயர்ஸுக்கு முன்னாடி 1000 இயர்ஸ்லாம் சொல்கிறாங்க, அந்த பேர் அந்த பொண்ணு எப்படி சொல்லிச்சிருந்தது, அவர் எப்படி இவ்வளோ வருஷம் கழித்து இந்த பொண்ணு உடம்புக்குள்ளே வந்தாங்கன்றதும் தெரியல. நம்புறதா நம்ப வேணாமேனே புரியல, எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. இப்போ நான் இப்போ என்னை எடுத்துக்கிட்டா எனக்கு கடவுள் நம்பிக்கை பேய் நம்பிக்கை ரெண்டுமே இல்லை, ஆனாலுமே அந்த பயம் வருது. அது ஏன் வருதுன்னு தெரியல, நம்பலை ஆனாலுமே எனக்கு அந்த பயம் வந்துடுது. ஸோ இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, லாஜிக்காக யோசிக்கிறப்போ இல்லையே இது சிங்க் ஆகலையே அப்படின்னு தோணுது. இப்போ நான் இப்போ லாஜிக்காக யோசிக்கிறப்போ நான் மல்டிபிள் பர்சனாலிட்டியாக இருக்கும் நான் யோசிக்கிறேன், ஆனாலுமே 2-3 டவுட்ஸ் வருது. அது எப்படி அப்போ கண் எப்படி பிளாக் அவுட் ஆகும், ஒன்றுமே சாப்பிடாம எப்படி எனர்ஜி வரும், தங்கச்சிக்கும் கேட்டிருக்கு அது எப்படி அப்படின்றப்போ அந்த பயம் வந்துருது. ஆனால் டாக்டர்கிட்டையும் போயிருக்காங்கல்ல, அங்கே போயும் சரியாகலாம் அப்போ தான் ஃபாதரும் சரி பண்ண முடியல. ஸோ இதெல்லாம் நம்ம அது எல்லாமே ஃபாரின்ல தான் மோஸ்ட்லி இந்த மாதிரி இருக்கு, அது வேற ஒன்று. அங்கே அந்த தனியாக இருக்காங்க இல்லையா, ஸோ அதுதான் இந்த மாதிரி பாதிப்பு காலாகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளாம் கூட்டாக இருக்கோம், ஃபேமிலியாக இருக்கும், அக்கம் பக்கம்லாம் பேசிப்போம், எப்போவுமே ஒரு பேச்சுவார்த்தை இருந்துகிட்டே இருக்கும். பட் ஃபாரினர்ஸ் அப்படி இருக்க மாட்டாங்க, அவ்வளோவா பேசிக்க மாட்டாங்க, ரொம்ப லோன்லியாக இருப்பாங்க, தனியாக இருப்பாங்க. வீட்டில் அதான் அந்த குழந்தைய கூட தனியாக ஒரு ரூமில் படுக்க போட்டுட்டு இவங்க தனியாக படுக்கிறாங்க. ஸோ அதனால் வர பாதிப்புங்கனால தான் எங்களாம் அதிகமாக இருக்குது. அது மனவியாதின்னு எடுத்துக்கலாம், இந்த மாதிரி ரேர் கிளேஸ்லாம் வேறு, பட் மோஸ்ட்லி வந்து அவங்களுக்கு இருக்கிறது வந்து மனவியாதி தான். அது பேச முடியல நிறைய இல்லைன்றப்போ அந்த மன அழுத்தம் இருந்து இருந்து இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகுது தான் நிறைய. நிறைய சைக்கோஸ் தான் நமக்கு நிறைய கேள்விப்பட்டிருப்போம் ஃபாரின்ல. ஸோ இதெல்லாம் இருக்கலாம். ஓகே, எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.